ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேக்கன்சி பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்திய அளவில் மிக பிரபலமான நிறுவனங்கள், உலக அளவில் எல்லா இடங்களையும் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களில் டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எம்எஸ் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் அந்த கிளையண்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அட்மாஸ்பியர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி 20,000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். விப்ரோ, குவால்காம் இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 3-4 நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வேக்கன்சி மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அந்த வேலையை ரீச் பண்ணுறது, அதோடய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எலிஜிபிள் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் கிளியராக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நண்பா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் கண்ணன். ப்ரொமோஷன் கண்ணன் அப்படின்னு சொல்ல முடியாது, இதுவும் ஒன் ஆஃப் த வேலை வாய்ப்பு தான். நீங்கள் வேலை தேடுறதுல ஸ்டக்காகி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கிடைச்ச வேலையிலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறீங்க, ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, எந்த கம்பெனி போய் ஏறி இறங்கினாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பெனியில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் ரீச் பண்ண முடியலையா, கவலையே வேண்டாம். relevel.com வெப்சைட் இருக்குது. இந்த relevel.com வெப்சைட் மூலயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எம்என்சி கம்பெனியில் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதி நீங்கள் தாராளமாக வேலை வாங்கிக்கலாம். போர்லோ தேஜ் சாரான் அப்படிங்கிற ஒருத்தர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக நோவா பெனிஃபிட்ஸில் வேலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டாக வேலை பார்த்த கம்பெனியை விட 77% சேலரி ஹைக்கில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னா இந்த relevel பிளாட்ஃபார்ம் மூலயமா தான் அவர் வேலை வாங்கினார். இதே மாதிரி வட்சல், சியாத் மக்தி இந்த மாதிரி நிறையா பேர் இந்த relevel பிளாட்ஃபார்ம் மூலயமா வேலை வாங்கியிருக்கிறாங்க. வட்சல் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக விங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னடா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னா, அவர் மெக்கானிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோடிங் செல்லில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த ஸ்கில்ஸை மட்டும் வச்சு தான் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க. இதே மாதிரி சியாத் மக்தி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இருக்காரு டெவலப்மெண்ட் டீமில் ப்ளூ ஸ்டாக்கில். ஸோ அவர் relevel டெஸ்ட் மூலயமா தான் இந்த வேலையை போய் ரீச் பண்ணார். ஸோ relevel டெஸ்ட்டில் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக July 6 July 10 ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எம்என்சி கம்பெனியில் வேலை மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ரைஸஸும் கொடுக்குறாங்க. மேக்புக்காக இருக்கட்டும், ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. அமேசான் வச்சோரும் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த சேல்ஸ் டீம் இந்த மாதிரி மட்டும்தான் கேட்டகரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கண்டென்ட் ரைட்டிங் உட்பட நிறைய கேட்டகரியில் வேலை அவைலபிளாக இருக்குது. ஹச்ஆர் லெவலாக இருக்கட்டும், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், சேல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி நிறைய கேட்டகரியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க, relevel டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் 1 ரூபா கூட பே பண்ண வேண்டாம். இதை பற்றி ஒரு டெடிக்கேஷன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். இந்த relevel.com வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை நீங்களே ஸ்கெடியூல் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ஸ்கோர் எடுங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் எம்என்சி கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நண்பா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கம்பெனியில் இருக்கக்கூடிய வேக்கன்சியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வேக்கன்சின்னா கார்லோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ரிக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அட்மின் வேலை ஒன்று அவைலபிளாக இருக்குது. அதாவது என்ன, ஸ்பாவில் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அட்மின் வேலை அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வடபழனியை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம். நீங்கள் 1-3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதத்துக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஸோ வடபழனியை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். கிளைண்ட் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே புதுசாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே நேரத்தில் டெலிஃபோனிக்கல் ஏதாவது ஒரு டெலிஃபோனில் உங்களுக்கு கால் வந்துச்சு, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் இதெல்லாம் தெரியுது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு பியூட்டி ஸ்பாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான். நீங்கள் ஃப்ரெண்ட் அட்மினா, ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் அட்மினா மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த ஒர்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலை என்ட்ரி பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு விப்ரோவில் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் அப்படிங்கிற வேக்கன்சி. விப்ரோ கம்பெனி, இதை பற்றி ஒரு டெடிக்கேஷன் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், விப்ரோ கம்பெனியில் எப்படி வேலை வாங்குறது, எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதோடைய டெடிக்கேஷன் லிங்க், அதோடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த மாதிரியான வேக்கன்சிலாம் அதில் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த இந்த 3-4 கம்பெனியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாமே மேக்ஸிமம் அட்மின் ரிலேட்டடான வேக்கன்சி தான். நீங்கள் அட்மினில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது,
கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லா பண்ண தெரியுது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். இந்த வேலை எதுவும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, நீங்கள் டைரெக்டாக உங்ககிட்ட நல்ல ஒரு அட்மின் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அப்ளை பண்ணிக்கிறலாம். ஸோ விப்ரோவில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணு நினச்சிங்க அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கும் நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது, ப்ளஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய பேசிக் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறலாம். ஸோ இதோடய லிங்க்கு நான் டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட இதுக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஜினியர் வேக்கன்சி ஒன்று அவைலபிளாக இருக்குது. குவால்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இன்ஜினியர் வேக்கன்சி ஒன்று அவைலபிளாக இருக்குது. இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சியும் சென்னையில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், IEEE படிச்சிருந்தால் கூட தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க ஸ்கில்ஸ் ஓரியன்டாக சர்க்யூட் டிசைன், அதுக்கப்புறம் வந்துட்டுன்னா சர்க்யூட் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைனிங் ரிலேட்டடான ஒர்க் தான், ஹார்ட்வேர் இன்ஜினியர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசைனிங் ரிலேட்டடான ஒர்க் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா கம்பெனியும் ரொம்ப பிரபலமான ரெப்யூட்டட் கம்பெனி. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே தாராளமாக ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே சேலரி கிடைக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா நான் சொல்லியிருக்கிற இந்த வேக்கன்சி எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நண்பா, இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நீங்கள் அந்த ஹையரிங் பண்ணுறாங்களா, அந்த இன்டர்வியூக்கு போகிறீங்கல்ல, அதில் அக்கோமடேஷன் வேணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு நீங்கள் மெயில் வழியாக இன்டிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. நான் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஜினியர் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க, இது 10 டேஸ் பிஃபோர் தான் இந்த வேக்கன்சியை போட்டிருந்தாங்க. நான் லிங்க்டின்லேயும் இதை பற்றி நான் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணேன், நிறைய பேர் இந்த கம்பெனிக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்ஜினியர் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போதைக்கு தான் என்ட்ரு ஆகிறீங்க, ஒரு 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நண்பா, அடுத்து வந்துட்டு என்னென்னா ட்ரையான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் லீட் அட்மின் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த லீட் அட்மின் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அஸ்யூஷுவல் தான், நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங், அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி செக்டராக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், எம்ப்ளாயிஸ் அந்த கிளையண்ட் வெண்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பில் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கையும் மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அதை ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய வேலை இந்த நான் சொல்கிற இந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். ஸ்க்ரீனில் உங்களுக்கு வியூ ஆகும். ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான அவுட்டர் ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வேலையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணு நினச்சிங்க அப்படின்னா அப்ளை நோ அப்படிங்கிறது அதிலே கொடுத்துருக்கும். நான் டேரெக்டாக இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த அட்மின் ரிலேட்டடான வேக்கன்சியை மட்டும் நான் காமிக்கணுங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது வேக்கன்சி வேணும்னா தாராளமாக இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த 4 கம்பெனிலையும் நிறைய வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி அதில் கெரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி என்னென்ன வேக்கன்சிலாம் லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது, உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு அது மேட்சாக இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கிறலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் டேரெக்டாக அதிலே கொடுத்துருக்கோம் அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, உங்களுடைய பேசிக் டீட்டெயில் கொடுத்து, அந்த டீட்டெயில் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு, பேசிக் டீட்டெயில் மீன்ஸ் உங்களுடைய பேர், உங்களுடைய மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா அதை அப்லோட் பண்ணி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அவங்க நெக்ஸ்ட் ஏதாவது வேக்கன்சி போட்டால் கூட டேரெக்டாக இது மூலமாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி நான் கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வேக்கன்சி வேணா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரெப்யூட்டட் கம்பெனி வேக்கன்சி. ஸோ நான் ஃபில்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு போடுறேன். எந்த இடத்துலையும் காசு கேட்க மாட்டாங்க, டேரக்ட் வேக்கன்சி தான். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு இந்த எல்லா கம்பெனிலையும் நீங்கள் வேலைக்கு போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு லைஃப் செட்டில்டான வேலை. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும். அதனால தான் இதை வீடியோவாக போடணும்னு தோணுச்சு. வேறு ஏதாவது வேக்கன்சி வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களையும் இந்த தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.